వెంకటరమణ గోవింద గోవింద వెంకటరమణ వెంకటరమణ గోవింద గోవింద அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க தண்டபணி பேசுறேன் இன்றைய வீடியோல நம்ம திருமலை திருப்பதியோடைய ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் இந்த வீடியோவில் நான் என்ன தகவல் சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மார்ச் மாதத்திற்கான 300 ரூபாய் தரிசன டிக்கெட் எல்லாமே காலி ஆகிடுச்சின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதே போல் சாமி தரிசனம் செய்ய ஆஃப்லைனில் திருப்பதியில் டிக்கெட் கொடுத்துன்னு இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். கடந்த பிப்ரவரி மாதம் பார்த்திங்கன்னா 2-3 நாட்கள் வெயிட் பண்ணி சாமி தரிசனம் செய்கிற நிலமை பார்த்திங்கன்னா ஏற்பட்டுச்சு. தற்போது அதுபோல் எந்த ஒரு இதுவுமே கிடையாது. நீங்கள் இன்றைக்கி காலையில் சாமி தரிசனம் செய்ய திருப்பதி போனீங்கன்னா உங்களுக்கு இன்று மாலையே சாமி தரிசனம் செய்ய உங்களுக்கு பார்த்திங்கன்னா டைம் கிடைக்குது. சரிங்களா, அந்தளவுக்கு ஃப்ரீயாக இருக்குது. அதற்கு என்ன காரணம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீக்கெண்டான வெள்ளி சனி ஞாயிறு 3 நாட்களில் ஒரு நாளைக்கு சாமி தரிசனத்திற்கு பக்தர்களுடைய எண்ணிக்கை 30,000ஆக அதிகரிச்சிருக்காங்க. அப்போது 30,000 டிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகம். அதனால் ஒரு நாளைக்கு இலவச தரிசனத்திற்கு வரவங்க 30,000 பேர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால தான் பார்த்திங்கன்னா இங்கே நமக்கு டிக்கெட்டு ஓரளவுக்கு ஃப்ரீயாக கிடைக்குது. இப்போது தற்போது உள்ள நிலைமை என்னென்னு பார்த்திங்கன்னா இன்று சனிக்கிழமை 5/3/2022 காலை 10 மணி நிலவரப்படி பார்த்தீங்கன்னா இன்று மாலை 5 மணிக்கான தரிசன டிக்கெட்டு, அதாவது நீங்கள் சாமி தரிசனம் செய்ய ஈவினிங் 5 மணிக்கு சாமி தரிசன டிக்கெட்டு டோக்கன் பார்த்தீங்கன்னா போயின்னு இருக்குது. அதாவது சனிக்கிழமை எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். அப்பயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி காலையில் 10 மணிக்கு போகிறவங்களுக்கு சாயங்காலம் 5 மணிக்கே பார்த்தீங்கன்னா சாமி தரிசனம் செய்ய டிக்கெட்டு கிடைக்குது. என்னுடைய நண்பர் கடந்த வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா திருப்பதி போயிருந்தார். அவர் போனதே பார்த்தீங்கன்னா ஈவினிங் 4:30 மணிக்கு மேலே தான் வெள்ளூர்லேருந்து கிளம்புனார். அவர் திருப்பதி போகிறதுக்கு 7:30 ஆகிடுச்சு. அவர் 7:30 மணிக்கு போகும்போது அவருக்கு 10-11 மணி தரிசன டிக்கெட்டு போட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது கிளம்புந்தே அவர் ஈவினிங் தான் கிளம்பியிருக்காரு. போனவுடனே பார்த்தீங்கன்னா அன்னைக்கியுடைய லாஸ்ட் ஸ்லாட்டோடைய டைமிங் போட்டு கொடுத்துருக்காங்க. அவர் அன்னைக்கு நைட்டே சாமி பார்த்துட்டு நைட்டு மேலே தங்கி வெடிகாலம் கீழே இறங்கி மறுநாள் வீட்டுக்கு வந்துட்டார். ஓரளவுக்கு நீங்கள் டிக்கெட்டு புக் பண்ணலையேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபீல் பண்ண தேவையில்லை. இலவச தரிசன டிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் அங்கே ரொம்ப ஃப்ரீயாகுது. அதனால் திருப்பதி போகிறவங்க தாராளமாக நான் பண்ணலாம். ஆன்லைன் டிக்கெட் இல்லைன்னு சொல்லிட்டு வருத்தப்பட தேவையில்லை. நீங்கள் அங்கேயே போயிட்டு ஆஃப்லைனில் டிக்கெட்டு வாங்கிக்கிட்டு சாமி தரிசனம் செஞ்சுட்டு வரலாம். சரிங்களா, அந்த இலவச தரிசனத்தை பற்றிய தகவலை பார்த்தீங்கன்னா என்னுடைய சேனலில் நான் அப்டேட் பண்ணிக்கினு இருக்கேன். எந்த டைமிங்கில் எந்த டோக்கன் போய்கின்னு இருக்குன்னு சொல்லிட்டு அதனால் நீங்கள் என்னுடைய சேனலை ஃபாலோ பண்ணிங்கன்னா இலவச தரிசனத்திற்கு போகிற பக்தர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். சரிங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் காத்துக்கின்னு இருங்க. ஓம் நமோ நாராயணம்.